வணக்கம்ப்பா 12 ஏபி ஸ்டூடெண்ட்ஸ் நான் பிசிக்ஸ் சார் பேசுறேன் இன்னைக்கு நான் பார்க்க போறது யூனிட் 2 யூனிட் 2ல ரெசிஸ்டன்ட் சீரிஸ் பேரலல் ரெண்டையும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் சீரிஸ் இது வந்து நம்ம ஜெராக்ஸ்ல பேஜ் நம்பர் 13ல இருக்கு பேஜ் நம்பர் 13 क्वेश्चन நம்பர் 4 பாருங்க இப்போ பாருங்க ஒரு பேட்டரி 50 வோல்ட் பேட்டரி நான் எடுத்துக்கேன் எடுத்துட்டு அதுல மூணு பல்ப் கனெக்ட் பண்ணிருக்கேன் 1 2 3 ஒரு பல்ப் வந்து 15 வோல்ட் எடுத்துக்கறோம் இன்னொரு பல்ப் வந்து 10 வோல்ட் எடுத்துக்கிறது இன்னொரு பல்ப் வந்து 25 வோல்ட் எடுத்துக்கிறது இப்போ என்ன மீனிங்னா நம்ம கொடுக்கிற வோல்டேஜ் இங்க டிவைட் ஆயிருது இப்போ பாருங்க 50 வோல்ட் ஈக்குவல் டு 15 வோல்ட் பிளஸ் 10 வோல்ட் பிளஸ் 25 வோல்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 50 வரும் இப்போ அதுக்கு பதிலா இப்போ நான் என்ன செய்றேன் மூணு ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 என்கிற மூணு ரெசிஸ்டன்ஸை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் சீரிஸ்னா எறும்பு எப்படி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு போகும் அந்த மாதிரி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு போறோம் நீங்க பிரேயருக்கு வரப்போ ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஆள் வருவீங்க இல்லையா அந்த மாதிரி தான் சீரிஸ் கனெக்ஷன் இப்போ இங்க Vங்கற வோல்ட் கொடுக்கறோம் V1 V2 V3-ஆ டிவைட் ஆயிரு I வந்து சேம் எப்பவுமே சீரிஸ் கனெக்ஷன்ல கரண்ட் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் ஏனா இந்த ஜங்ஷன் இல்ல ஜங்ஷன் இருந்தா தான் கரண்ட் பிரியும் ஜங்ஷன் இல்லாதல கரண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் மூணு லைனே V மட்டும் மாறும் அப்ப I இஸ் கான்ஸ்டன்ட் V வேரியஸ் இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம புக்ல இருக்க மாதிரி நான் வரையிருக்கேன் இப்போ V இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பெண்ட் பண்ணி போட்டுறோம் வேற ஒண்ணுமே இல்ல சரி இப்போ எப்படி இது சால்வ் பண்றது அப்படினா V வேரியாரதால V equal to V1 plus V2 plus V3 அப்படினு வச்சுக்குவோம் இப்போ அடுத்து எப்படி சால்வ் பண்ணனும் IR-ஐ கூப்பிட வேண்டியதுதான் V equal to IR V equal to IRS RS-ங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அதே மாதிரி V1 equal to IR1 V2 equal to IR2 V3 equal to IR3 இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எதில சப்ஸ்டிட் பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும் IRS equal to IR1 plus IR2 plus IR3 இப்ப IRS ஈக்குவல் பண்ணுங்க இந்த இது இது கேன்சல் ஆயிடும் மிச்சம் என்ன இருக்கும் RS equal to R1 plus R2 plus R3 அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் இப்ப இந்த சர்க்யூட்டை நம்ம வந்து இது ஈக்குவலன்ட் சர்க்யூட்டா எப்படி டிரா பண்ணலாம்னா இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம் இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட் இப்ப இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் கூட ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ட் போட்ட மாதிரி காமிச்சிருக்கேன் இது பார்ட் 1 முடிஞ்சு இப்ப பார்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் இது பேஜ் நம்பர் 13ல क्वेश्चन நம்பர் 5 இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல்ல பாருங்க மூணு ரெசிஸ்டன்ஸ் இப்படி சைடா கனெக்ட் பண்ணிருக்கோம் இப்ப இதல பாத்தீங்கன்னா V இஸ் கான்ஸ்டன்ட் V எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் I வந்து மாறும் ஏனா இந்த ஜங்ஷன் வந்துச்சு பாருங்க இங்க ஒரு ஜங்ஷன் வர்றதால உடனே கரண்ட் பிரிஞ்சிரும் அப்ப பைக் கிர்ச்சாஃப்ல படி அதனால ஜங்ஷன் வரதால கரண்ட் I1 I2 I3 அப்படினு போயிடும் பை கிர்ச்சாஃப் லா கரண்ட் லா படி இப்படி வந்துருச்சு இந்த இடத்துல V கான்ஸ்டன்ட் I சேஞ்ச் அட் தி ஜங்ஷன் அந்த இடத்துல V மாறனதால V equal to V1 plus V2 plus V3 னு போட்டோம் இங்க I சேஞ்ச் ஆனதால I equal to I1 plus I2 plus I3 னு போடுறோம் திருப்பி நம்ம IR தான் கூப்பிடணும் ஓம்ஸ் லா படி V equal to IR I equal to V by RP RP-ங்கற டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அப்ப I1 equal to V by R1 I2 equal to V by R2 I3 equal to V by R3 இப்ப பாருங்க இது எல்லாத்தையும் தூக்கி நாம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது பூரா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்றோம் 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by அது சாரி V by RP equal to V by R1 plus V by R2 plus V by R3 இப்ப என்ன செய்யறோம் V காமன் எடுத்தா கேன்சல் பண்ணிரலாம் ரெண்டு சைடுலயும் அப்ப 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 இப்ப இந்த சர்க்கியூட்டுக்கு ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டா இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணலாம் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இப்ப இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம்னா நம்ம ஜெராக்ஸ்ல ரெண்டாவது புக்லெட்ல இருக்கும் பேஜ் நம்பர் 116ல ப்ராப்ளம் 4 அண்ட் 5 பாருங்க இத பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன் சால்வ் பண்ணுங்க அடுத்த லெசன்ல நான் என்ன செய்யப் போறேன்னா கெபாசிட்டர் சீரிஸ் பேரலல் சொல்லப் போறேன் அதுவும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन थैंक यू